சுண்டக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அந்த சுண்டக்காயை எடுத்து தட்டிடுவோம். இந்த மாதிரி எல்லா சுண்டக்காயும் தட்டி லேசாக உடச்சி விட்டுருணும். சுண்டக்காயை இந்த மாதிரி தட்டி தண்ணியில் போட்டு கழுவியாச்சு. இப்போ இதை ஒரு வணக்கு வணக்கிடுவோம். ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த இந்த தட்டின சுண்டக்காயை எடுத்து அதில் போட்டு ஒரு வணக்கு வணக்கி இந்த மாதிரி நல்லா இந்த கலர் மாறுற வரைக்கும் வணக்கிட்டு இதை எடுத்துருவோம். அதே வடிச்சிட்டுல இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது போட்டு இது நல்லா செவந்த ஒண்ணு நறுக்குன்னா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம். போட்டு இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும். வணங்குற வரைக்கும் இதை வணக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு சிறந்தோன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு, தட்டின பூண்டு, இதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கணும். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கணும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இது போட்டு நல்லா வணக்கிடணும். லேசாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா வணக்கி ஒரு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நல்லா வணக்கிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப இந்த சுண்டக்காயும் அதில் சேர்த்துருவோம்.
ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை நல்லா வணக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மூடி வேக வச்சுருவோம். இந்த மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை கருவேப்பிலை கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இதை இறக்கிடலாம். இதை இறக்கிடலாம். இது சப்பாத்தி சாதம் நான் பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.